ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் வாவ் எமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஹை ப்ரோட்டீன் தோசை பார்க்க போகிறோம். சத்து நிறைந்த தோசை மாவு எப்படி செய்யறான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கப் வந்து புழுங்கரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு, ஒரு கப் வந்து உளுந்து, ஒரு கப் பாசிப்பயிர், ஒரு கப் பச்சைப்பயிர், 10 முந்திரி, 10 பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாவு ரெடி பண்ணணும்னா நைட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். காலையில் எல்லா பருப்பும் நல்லா ஊறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு சின்ன பவுலில் 10 பாதாமையும் 10 முந்திரியும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 8 மணி நேரம் ஊறிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எல்லா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணியை வந்து கலைஞ்சிக்கோங்க. கலைஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதோட ஒரு இஞ்சி துண்டு, 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்ச 10 முந்திரியும் 10 பாதாமையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம எப்படி இட்லி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்ச மாவை வந்து சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த தோசை மாவை இப்போ நம்ம இந்த தோசையில் எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. எப்பயும் போல் சாதா தோசை இட்லி கொடுக்காம இந்த மாதிரி ப்ரோட்டீன் நிறைஞ்ச தோசையை வந்து ஊற்றி கொடுங்க. நல்லா நெய் விட்டு நல்லா கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, பெரியாளுங்களும் நல்லா சாப்பிடுங்க. இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாவ் எமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.